Good day, my dear students. Exercise 2.1, sixth sum. Simplify sigma n equal to 1 to 10 I power n plus 50. So, the rendu method la solve pannalam. First method pathina direct substitution method. N ku badala 1 to 10 varaiyum substitute panni ellathai add panni simplify pandrathu. First n ku badala 1 substitute pannumbodhu 51. Adhaavadhu I power 51 plus I power 52 plus I power 53 up to I power 60 varaiyum continue aagum indha series. Super. So, in the series, like over term, I power 50 common. So, I power 50 common. First term, I power 1. Second term, I power 2. This is I power 10 in the series. Super. First term, I power 50 is a huge value. Euclidean division algorithm use simplify. So, 50 is 4 all divide. Quotient is 12, remainder is 2. So, the idea is I power 4 whole the power of 12 into I power 2. Super. அதே நேரத்தில் I power 1, I power 2, I power 3, I power 4 இதோட பேசிக் வேல்யூலாம் நமக்கு தெரியும். அதை சப்ஸ்டிட் பண்ணால் இதே மாதிரி செட்டு தான் செகண்ட் ஃபோர் டேர்ம்ஸுக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும். லாஸ்ட் ரெண்டு டேர்முக்கு மட்டும் அதோட ஒரிஜினல் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ஐ மைனஸ் 1. சூப்பர். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஐ மைனஸ் ஐ மைனஸ் 1 ப்ளஸ் 1 எல்லாமே கேன்சல் ஆயிருமா? இதே மாதிரி தான் செகண்ட் டேர்மும் கேன்சல் ஆயிருமா? லாஸ்ட் ரெண்டு டிஜிட் மட்டும் அதை லாஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் அதே அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வாங்க. I power 4 ஓட வேல்யூ 1, 1 பவர் 12 1 தான். ஸோ I ஸ்கொயர் ஓட வேல்யூ நமக்கு தெரியும் மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 அப்படியே இருக்கும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1 அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ மைனஸ் 1 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் ஐயா ஆன்சர் கிடைக்கும். சூப்பர். தட்ஸ் ஆ. இது ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரிக்கல் சீரீஸ் மாதிரி இருக்கா? அப்போ எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எஸ்என் ஃபார்முலா என்ன? ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. இல்லை ஏ என்ன, ஆர் என்ன, என் என்ன, இதெல்லாம் சீரீஸ்லேருந்து கண்டுபிடிச்சி அதை டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இதெல்லாம் கேன்சல் ஆகாமல் கேன்சல் பண்ணால் லாஸ்ட்டாக அதே ஆன்சர் என்ன ஆன்சர் 1 மைனஸ் ஐயே கிடைக்கும். ஸோ ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணாலும் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதனால் செகண்ட் மெத்தட் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இருந்தாலும் இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனிவே, தேங்க்யூ.